ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீடியோவில் ஈஸியாக சிம்பிளாக கடல மாவு குருமா எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்ருக்கேன். அதோட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகணும். நல்லா வதக்கணும். நீங்கள் 1/1 கூட தக்காளி வெங்காயம் 1/1 போட்டுக்கலாம். எங்கள் அம்மா அப்படியே மொத்தமாக போட்டாங்க போல். கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகணும். அது தக்காளி கொஞ்சம் மசியணும். அதோட இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியும், 4-5 பல்லு பூண்டையும் நம்ம துருவி போட்டுக்கலாம். அதை நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வரணும். நல்லா வதங்கி நல்லா வதக்கணும். இதுக்கு வதங்குறதுக்கு தேவைன்னா ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா விட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆயில் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் பத்தலைன்னு நான் கொஞ்சம் ஊற்றியாச்சு. நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி மேலே ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கையிலே நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கடலை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் வந்து ஆட் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். 4 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். நல்லா ஒரு கிண்ணத்தில் இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு மாதிரி இதே மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு பதிலாக நம்ம சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டு, இந்த மாதிரி கடல மாவு குருமா வைக்கிறது மாதிரியே தான் வைக்கணும். அதனால் இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த கடல மாவு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான கடலை மாவு குருமா ரெடி. இது நல்லா கொதித்து கெட்டியாகணும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் வச்சுக்கலாம். கெட்டியாகணும் இது கொதிச்சு. இதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டோன்னா நம்மளுக்கு ரோட் சைட்லலாம் இருக்கிறவங்க இட்லிக்கு தோசைக்கு வந்து சாம்பார், கடலமாவு சாம்பார் ரெடி. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.